ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்ஸில் உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மெர்சல் டீசர் எப்படா வரும்னு ரொம்ப ஆர்வமாக காத்து நிற்கீங்க. ஸோ இந்த நிலையில் ஏன்னா இந்த டீசர் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டீம்கிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, டீசர் வெளியாகிறதை பற்றி பிரச்சனை இல்லைங்க, பட் ஆனால் படம் வருமா தான் இப்போ பிரச்சனை. ஏன்னா வந்து படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குனு அவ்வளோ பெண்டிங் இருக்குது. 75% ஒர்க்கு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 25% வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் இந்த பெப்சி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரைக் பண்ணதுனால ஒரு 2 வாரம் எந்த வேலையுமே நடக்காமல் எல்லாமே முடங்கி போயிடுச்சான். ஆனால் இப்போ டீசர் வந்ததுனால இப்போ படத்தோட ஒர்க்லாம் யார் பண்ணுறது? படம் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் ரிலீஸ் பண்ணி ஆகணும் தீபாவளிக்கு. ஸோ இது இந்த ஒர்க்கு பார்த்துருந்தாக்க இப்போ படத்தை எப்படி முடிக்கிறது, படம் கரெக்டாக வருமா தீபாவளிக்குன்றது இப்போ பெரிய டவுட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அட்லி வந்து கண்டிப்பாக வந்து படத்தை வந்து நம்ம தீபாவளிக்கு விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாக இருக்காராம். ஸோ டீசர் இப்போ உடனே கட் பண்ணி இப்போ உடனே அவசர அவசரமாக நம்ம ரிலீஸும் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அஜித்தோட விவேகம் படம் அந்த டீசர் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ரெக்கார்டெலாம் பிரேக் பண்ணிட்டு போயிருக்கு, ஒரு புது பெஞ்ச்மார்க்கே உருவாகியிருக்கு. ஸோ இப்போ அந்த ரெக்கார்ட்லாம் உடையுன்னு சொல்லிட்டு இந்த விஜய் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாரி ஒரு டீசர் ரெடி பண்ணும். ஸோ எல்லாமே இப்போ கரெக்டாக வந்து ஷெடியூல் வந்து டைட்டாக இருக்கனால இப்போ எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னும் 1-3 நாள்குள்ள கண்டிப்பாக வந்து டீசரை ரெடி பண்ணிவிடுவோம். டீசருக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.